அடுத்த நிகழ்வாக இந்த மேடையிலே அலங்கரிக்க வருகின்ற நிகழ்வு வில்லிசை பாட்டு. இந்த வில்லிசையினை வழங்குவதற்கு இந்த மேடையிலே திருமதி ரேணுகா உதயகுமார், திருமதி கோபிகா அருள்வேள், திருமதி இதய ரூபி தயாளன், திருமதி சிவகாமி நிர்மலன், திருமதி சாமுண்டீஸ்வரி பெருமாள் மற்றும் திருமதி அருள்நிதி ரமேஷ் அவர்கள். மகளிர் தின நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அந்த காலத்துல டீனேஜ்ல செய்த திருவிதாளங்களை பத்தி சொல்ல போறீங்களோ? சீ சீ சீ, ஆளு கொண்டு சொன்னா என்ன கலை?
அவ என்னதான் சொல்ல போறானோ இல்ல கேப்பமே இப்ப எல்லாருக்கும் ஊர் நினைவுகள் ஒவ்வொண்டா பரிச கட்டி பருகுது பரிச கட்டி வருது கோடி கொட்டி பின்ன என்ன சும்மாவ கோடி கொட்டி கொடுத்தாலும் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்த அந்த வாழ்க்கைய கொண்டு வர முடியாத கண்டியோ அது ஒரு அழகான பொற்காலம் ஊரில் ஒரு கல்யாண வீடு வேண்டாம் பொம்பளை பாக்குறது ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து தட்டு மாத்துறது கொடுத்துட்டு கொண்டு போறது கொடுத்த முட்டை கொண்டு போய் போறது அதுக்கு பிறகு பெருசா கல்யாண வீடு அதுக்கு பிறகு கால் மாறி போய் ஆடெல்லாம் அடிக்கிறது ரெண்டு எவ்வளவு விஷயங்கள் முறையா நடக்கும் தெரியுமோ மணக்கோலம் கொண்ட மகளே நல்லா வெக்கப்படுவீனம் வெக்கப்பட்டு காலம் வெக்கமுண்டா இப்ப
கொடுக்கமண்டா எந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறதுண்டே இல்லை இப்போ ஹேப்பினா நாங்கள் அப்போ லோட் லோட்டாக மூட்டே தான் வைக்கினாங்க இப்போ மூளையெல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கினா ஐயோ ஐயோ இது எங்க போய் முடியிறதோ தெரியல அது மட்டும் இல்லை பொம்பளை மாப்பிள்ள வரையக்க அடக்க ஒடுக்கமா நாணி கோணி பையன் பையமா நடந்து வரையக்க பார்க்கணுமே பொம்பளை மேடைக்கு வரையக்க அதை காண கண் கோடி வேணும் பாருங்க அது மட்டும் இல்ல ஒரு பொம்பளை அலங்கரிச்சு விட்டா ஐம்பெரும் காப்பியமே அதுல அடங்கி இருக்கும் பாருங்க ஐம்பெரும் காப்பியமோ ஐம்பெரும் காப்பியமே அதுல அடங்கி இருக்கும் தலையில சிந்தாமணி காதுல குண்டல கேசி கையில பழையாபதி காப்புல மணிமேகலை ஆ
ஸ்திரீயும் பெண்கள் தனியே திரிய ஒரு பயம் ஒன்றும் இல்லையோ நல்லது கட்டதா சொல்றது போன் இருந்ததோ நாங்கள் கணக்கடி
பனையிலையோ தொட்டில காட்டி இழுத்து ஆட்டி விட்டா புள்ள எப்படி நித்திர கொள்ளும் தெரியுமோ? ஐயோ ஐயோ, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுங்க. வேணும் வேணும், ஞாயிற்றுக்கிழமை நல்லா வேணும், சும்மா போங்கோ. இந்த கல்யாண விடு, சாமத்திய விடு, பர்த்டே, 31, பாட்டி அண்ட பட்டியல் தான் ஞாயிற்றுக்கிழமையில வரும். இதுல நாய்ப்பட்ட பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ வர. அதாவிடா, இன்னும் ஒரு பெரிய முசுப்பாத்தி தெரியுமா? முசுப்பாத்தியோ? அது என்ன முசுப்பாத்தி? மேக்கப் பண்ண பேரில தாய் கண்டது எல்லாத்தையும் பூசிக்கொண்டு பிள்ளைக்கு முன்னுக்கு வந்து நட்டா பிள்ளை பேரண்டினாச்சு வீணிட்டு. இது மட்டும் இல்ல, டை அடிச்சு அடிச்சு கடைசியில தலைமுடி செம்பட்டையா போனதுதான் மிச்சம். ஏ புதுசு பாக்குறீங்க, இவ டை அடிக்கிறவ போல கிடக்கு, அதுதான் வாக்கு கோபம் வருது. சரி சரி, சண்டை ஒன்றும் வேண்டாம், சண்டையில சந்தோஷமா இருப்பேன். அட அட, நீங்க சண்டையே சொல்றீங்களோ, அதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி, இந்த சண்டையும் விடுங்கோ, சண்டையும் விடுங்கோ, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். மஞ்சள் எல்லாம் மச்சாள் மணக்கிறடி. பெரிய பொண்ணானா ஒரு கொண்டாட்டம், பிறகு 11, 21, 32 அதுக்கு ஒரு கொண்டாட்டம், நீட்டு பாவடை காப்சாரி என்று உடுத்து ஐயரை கூப்பிட்டு துடக்க கழிச்சு அதுக்கு ஒரு கொண்டாட்டம், பிறகு 3-4 வருஷத்துக்கு பிறகு ஹோல் எடுத்து ஒரு பெரிய கொண்டாட்டம். இதுக்கிடையில போட்டோ ஷூட் எடுத்து டிவியில போட்டு காட்டுற கணக்கு நடக்குது. இன்னும் இது மட்டும் இல்ல, பல்லக்கு ஹெலி என்று எல்லாம் மேல ஏத்தி இறக்கி என்னென்ன மூலம் பண்றாங்க. இந்த புதுப்படங்கள்ல வேற தெரியுமே, அந்த நடிகர் மாதிரி வெளிக்கிடுத்து இந்த பிள்ளையில போட்டு படுத்துற பாடு இருக்கு. ஐயோ ஐயோ, வெளிக்கிடத்துறைக்கல என்னவா சாய் பல்லவ
சில இடங்கள்ல பிள்ளை மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கிற இடங்கள் கூட வந்திருக்குது. ஆமாம், நான் கூட அதை கண்டிருக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, உங்க கண்ண பிள்ளைகளை ஆம்புலன்ஸ்ல அழைச்சி ஏத்துனதை நாங்கள் எல்லாரும் தான் பார்த்தோம். நாங்கள் சரி சரி, நாங்கள் இப்பளவு நேரமும் நாங்கள் வாழ்ந்த அந்த மறக்க முடியாத வாழ்க்கையை பற்றியும் எங்களோட அழகான ஊரை பற்றியும் செய்த சடங்கு முறைகளை பற்றியும் அதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு கொண்டு வந்த நாங்கள். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஆமாம் உள்ள போக அதை போய் சொல்ல மனசில் படவில்லை.
நினைச்சு நினைச்சு அழத்தான் முடியலோ. முடியுமே தவிர திருப்பி எங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் சந்தோஷப்படலாம். இங்கத்தை நினைச்சு கொண்டு நாங்கள் ஊரில் வாழ்ந்த அந்த ஒவ்வொருத்தரும் ஊரில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைச்சு சந்தோஷப்படலாம். எங்கட ஊரை பற்றி சொன்னால் ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷமே காணாது. சடங்கு முறைகள், சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள், தேர், திருவிழா, விரதங்கள், வருஷம், தீபாவளி, தெப்பக்குளர் பண்டிகைகள், இன்னும் கலை கலாச்சார நினைவுகள், தெருக்கூத்துக்கள், பாரம்பரிய நிகழ்வுகள் என்று சொல்றதற்கு கடல் அளவு இருக்குது. நான் கொண்டு வந்தது ஒரு கடுகளவு தான் உங்களுக்கு. அப்ப நாங்கள் விண்டிசைய முடிக்க போறோம். விண்டிசைய முடிக்க போறோம் நாங்கள். மங்களம் மங்களம் மங்கள சுப மங்களம் 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 மங்கள சுப மங்களம் 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 மங்கள சுப மங்களம் மகள் வாய் வந்து பார்த்து ரசித்த மலலையர்க்கு மங்களம் மகள் வாய் வந்து பார்த்து ரசித்த மலலையர்க்கு மங்களம் 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 மங்கள சுப மங்களம் நன்றி நன்றி. இந்த அருமையான வில்லிசை இசையினை உங்களுக்கு இந்த நேரத்திலே வழங்கியவர்கள் திருமதி ரேணுகா உதயகுமார், திருமதி கோபிகா அருள்வேல், திருமதி இதயரூபி தயாளன், திருமதி சிவகாமி நிர்மலன், திருமதி சாமுண்டேஸ்வரி பெருமாள், திருமதி அனிந்தினி ரமேஷ் அவர்கள் மற்றும் பக்க இசை வழங்கியவர்கள் கீபோர்ட் ஆசிரியர் மற்றும் தபேலா